ஹாய் 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 மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் எங்கே இருக்கேன்னா டார்கெட்டுங்கிற ஒரு ப்ளேஸில் தாங்க ஒரு ஷாப்பிங் ப்ளேஸில் தாங்க இருக்கிறேன் இங்கே வந்து நம்ம அமெரிக்கன்ஸ்க்கு சாப்பிட்ற வெஜிடேபிள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்கும் ஆனால் இங்கே நமக்கு நம்ம இந்தியன் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கும் நான் என்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வாங்குவேன் அதை பற்றி தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் ரொம்ப பெரிய ஷாப்பிங்லாம் கிடையாதுங்க இது வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் தான் ஸோ வந்து ரொம்ப அப்படியே நிறைய ஐட்டம்ஸ் வெஜிடபிள் வாங்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ சும்மா ஒரு ஒரு ஒன் வீக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் நான் வாங்குறேன் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே கேரட் இருக்குது ஸோ வந்து கேரட் வந்து இந்த குட் கேதர் வந்து ஏற்கனவே நான் வந்து டார்கெட் வெஜிடபிள் ஷாப்பிங்கில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இது வந்து குட் கேதருங்கிறது இங்கே டார்கெட் உடைய பிராண்டு ஸோ வந்து யூஸ்வலாக நான் வந்தேன்னா கேரட் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பேக்கெட் ஒன்று எடுத்துருவாங்க ஸோ கேரட் வந்து ரொம்ப நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் தாங்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நூடுல்ஸ் எல்லாத்துக்குமே நான் கேரட் வந்து எல்லாத்துலேயும் நான் ஆட் பண்ணுவேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டார்கெட்டில் வந்து இந்த அந்த வெஜிடபிள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதே ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் கம்மியான ஐட்டம் தான் இங்கே வச்சுருப்பாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வால்மார்ட் காஸ்கோலலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா அதாவது யூஎஸில் அந் அந்த அந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான காய்கறியை ஃபீல் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வந்து இங்கே அமெரிக்கன் சாப்பிட்ற காய்கறி எல்லாமே கிடைக்கும் ஸோ அதில் நம்ம சாப்பிட்ற காய்கறி ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்க வேண்டியது இங்கே பாருங்கள் பீன்ஸ் இருக்குது ஆனால் இது பார்க்க தான் பேக்கெட் நல்லா இருக்க மாதிரி இருக்குதுங்க ஆனால் உள்ளே வந்து நல்லாவே இல்லை நான் உள்ளே அப்படி பார்த்தேன் இது பண்ணி நான் பார்த்தேன் எல்லா சைடும் திருப்பி திருப்பி பார்த்தேன் எல்லா செக்கிங்லேயும் இது வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அதனால் இதை நான் எடுக்கல அடுத்ததாக நான் என்ன பார்க்குறேன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரே மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களே நீங்கள் வெஜிடபிள் ட்ரே மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களே ஸோ இது கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும் ஆனால் நான் வாங்கலை இப்போ இங்கே பார்த்துட்ருக்கீங்களே தக்காளி இதில் வந்து இந்த ரோமா தக்காளி நான் எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டுவெண்ட்டி கவுண்ட்டு வந்து எடுத்துட்டேன் ஸோ வந்து அதுக்கு மேலே வந்து தாங்காது வச்சா ஏன்னா வந்து எல்லாமே பழுத்தது ஸோ அவ்வளோ அவ்வளோ நாளைக்கு தான் நம்மளை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா பனானா எடுத்துருக்குறேன் நான் பனானா வந்து இங்கே டார்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லோவாக தான் கிடைக்கும் இங்கே பாருங்கள் இது சம்மர் சீசனாக இருக்கனால வாட்டர் மெலன்லாம் வச்சுருக்கிறாங்க இந்த வாட்ருமெலன் மாதிரி அந்த எல்லோவாக இருக்குல்லங்க அதை எடுத்திங்கன்னா ரொம்ப பழுத்ததாக இருக்கும் நீங்கள் வாட்ருமலன் வாங்க தெரியாதவங்க கூட இந்த மாதிரி எல்லோவாக இருந்ததுன்னா அந்த வாட்டர் மெலன்லாம் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் டார்கெட்டில் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து மாதிரி மஞ்சள் கலர் ப பழம் தாங்க வச்சுருப்பாங்க வாழைப்பழம் ஸோ நமக்கு வேணும்னா க்ரீன் வந்து கீழே கூட இருக்கும் ஒரு சம்டைம்ஸ் கீழே ஒரு பாக்ஸில் வச்சுருப்பாங்க நான் யூஸ்வலாக அதுலேருந்து எடுப்பேன் ஆனால் இன்றைக்கி கிடைக்கல இது எல்லாமே வந்து இந்த இந்த ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதில் வச்சுருப்பாங்க ஆனால் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் அந்த செக்ஷனுங்க அடுத்ததாக முக்கியமான ஒரு ப்ளேஸுக்கு வந்தாச்சு நம்மளுடைய சிக்கன் பிளேஸ்க்கு தாங்க வந்திருக்குறோம் சிக்கன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே கிடைக்குங்க லெக் பீஸு கிடைக்கும் தனியாக அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த பகுதியில் ஒரு வரலங்க அந்த பீஸும் வந்து ட்ரம்ஸ்டிக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ட்ரம்ஸ்டிக்கு அப்புறம் இந்த விங்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக பேக்கெட்டும் வரும் மொத்தமாக ஹோல் சிக்கன் அந்த மாதிரியும் கிடைக்கும் ஸோ சில இது வந்து இந்த மாதிரி மசாலா போட்டுது அந்த மாதிரி ஐட்டம்ஸும் கிடைப்போம் இந்த மாதிரி சில பேர் இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறத நான் பார்த்துருக்கேன் அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரி பேக் வாங்கிட்டு போகிறாங்க ஒரு வேளை பேச்சுலர்ஸ் ஈஸியாக குக் பண்ணுறதுக்கா அப்படிங்கிறது தெரியல இந்த ஷ்ரிம்ப் வச்சுருக்காங்க எற வச்சுருக்காங்களாங்க இது வந்து வில அதிகமாக இருக்குங்க இது வந்து சில வேறு சில சீ ஃபுட் கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த கீழே பார்க்குறீங்களே சோப் கலராக அது எல்லாமே ஃபிஷ்ஷு தான் அது வந்து இந்த சால்மன் ஃபிஷ் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் இங்கே இருக்கிற டாக்டருங்க எல்லாமே வந்து சால்மன் ஃபிஷ் சாப்பிடுங்க அதுதான் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம ஊரில் வந்து நெத்திலி மீன் சாப்பிடுங்க சின்ன மீன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாங்க அந்த மாதிரி வந்து இங்கே இருக்க டாக்டர்ஸுங்க அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இங்கே டைசன் பார்க்குறீங்களா இதுவும் வந்து ஒரு லீடிங் ப்ராண்டு தான் இது ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு டேட்டு எல்லாமே உங்களுக்கு இதுலேயும் எக்ஸ்பைரி டேட்லாம் போட்டிருப்பாங்க இது வந்து இந்த டைஸ் இருக்குல்லங்க சிக்கனோட டைஸ் அது மட்டும் தனியாக தொடக்கறி மட்டும் தனியாக வைப்பாங்க இது எல்லாமே வேறு வகை இறைச்சி வகைகள்ங்க இதிலே நிறைய என்னென்னவோ இருக்கும் அதிலே வந்து இந்த பகுதி அந்த பகுதி நம்ம சொல்லுவோம்லங்க ஆட்டில் வந்து இந்த ஃப்ரண்ட் லெக்கு பேக் லெக்கு அப்புறம் வந்து அந்த மாதிரி நிறைய பிரிக்கிறோம்லங்க பாடி பார்ட்ஸ் அதுபடி இது வந்து ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுருப்பாங்க இந்த இறைச்சியில் ஸோ அதுபடி மக்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க இங்கே இருக்கிறவங்க அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்குறது வந்து சாசேஜ் பார்க்குறோம் இது சாசேஜ் வந்து எனக்கு டவுட்டு நான் ஏற்கனவே டார்கெட் பிளாக்ல கேட்டிருந்தேன் யாராவது இந்த சாசேஜ் பற்றி யாராவது தெரிஞ்சிங்கன்னா எனக்கு போடுங்க சிக்கன் மட்டுமே இருக்கிற சாசேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆனால் யாருமே ரிப்ளையே பண்ணலை ஸோ யாரும் பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுதான் நான் நான் நம்புறது அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரோசன் ஃபுட் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து எறாங்கிறது இது வந்து இது வந்து சைஸ் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து லார்ஜு ஸ்மால் அந்த மாதிரி கிடைக்கிது இது வந்து ஃப்ரோசன் இறா ஸோ இது வந்து ஒரு ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் கூட இது எக்ஸ்பைரி டேட் இருக்கும் ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நடுவில் எப்பயாவது வந்து யூஸ் பண்ணலாம் எதாவது நீங்கள் எதாவது இந்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸோ யூஎஸ்ல யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரோசன் ஃபுட்டு தான் இது பட் வந்து எப்பயாவது இந்த மாதிரி செய்யலாம் ஸோ எப்பமே ஃப்ரெஷ்ஷு வாங்குங்க பட் ஃப்ரோசனும் நீங்கள் எப்பயாவது செய்யலாம் ஸோ வந்து எப்பயாவது கடைக்கு போக முடியல அந்த மாதிரி சூழ்நிலை அதுவும் இந்த கொரோனா காலத்தில் எங்கே அடிக்கடி கடைக்கெல்லாம் எங்கே போக முடியுது இது எல்லாமே இந்த சீ சீஸுங்க இது அதிலே நிறையா வந்து இந்த சால்ட்டு போட்டுது சால்ட்டு போடாதது அந்த மாதிரி நிறையா இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அழகாமா இருக்குமே எவ்வளோ நம்ம சாப்பிட்ற ஐட்டம் மாதிரி இருக்காது ஸோ இதுலேயே நிறைய சா சாஸுங்க நமக்கு தெரிஞ்சதில் இந்த டொமேட்டோ சாஸ் தவிர வேறு எதுவுமே தெரியாது ஸோ மைனஸ் இப்போ தாங்க நான் சாப்பிட்ற ஸ்டார்ட் பண்ண இருக்கிற இந்த பீஸா அந்த மாதிரி இதிலலாம் வாங்கி ஆனால் இங்கே என்ன சாதனே தெரியாது இன்னொன்னோ வச்சுருப்பாங்க ஸோ நான் வந்து தயிர் ஒரு இது எடுக்கணும் ஸோ ஒன்று எடுத்துட்டேன் இதிலே வந்து தயிர்லேயே வந்து நான் ஃபேட்டு அப்புறம் வந்து அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் யூஎஸ்ல யாராவது இருந்தீங்கன்னா இது எல்லாமே வந்து குட் கேதருடைய முட்டை கொடுத்துருக்குறாங்க அந்த ஐட்டம்ஸு இதுவும் வந்து சீஸ் தாங்க இது அதுலேயே வந்து இந்த வேறு வேறு சீஸ் வகை இருக்கவங்க அதெல்லாம் வேறு வேறு பேக்கெட்டு அதே மாதிரி துருவனது அந்த மாதிரிலாம் கூட கிடைக்கும் ஸோ மொத்தமாக நான் இதுதாங்க வாங்கினேன் ரொம்ப பெரிய பர்ச்சஸ்லாம் கிடையாது ஒரு சின்ன ஒரு ஒன் வீக்குக்கு தேவையானது தான் ஸோ வந்து ரொம்ப பெருசாக வாங்கலை இப்போ நான் எங்கே நின்றுட்ருக்கேன் செல்ஃப் செக் அவுட் பண்ணிட்டு தாங்க நின்றுட்டுருக்கேன் யூஸ்வலாக வந்து நான் செல்ஃப் செக் அவுட் பண்ண மாட்டேன் எதாவது செல்ஃப் செக் அவுட்னா என்னென்னு தெரியல நான் இதை பற்றி ஒரு வ்ளாக் ஒன்று போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் யாராவது பார்க்காதவங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் நான் பாக்ஸில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக வந்து யூஸ்வலாக வந்து நான் செல்ஃப் செக் அவுட் பண்ண மாட்டேன் இன்றைக்கி அன்றைக்கி வந்து நான் பண்ணேன் அதை தான் வந்து உங்களுக்கு போடுறேன் ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து நம்மளே வந்து பில் போட்டுட்டு நம்மளே கார்டை வந்து சைப் பண்ணிவிட்டு அப்படியே கவரில் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வேகமாக கிளம்பிகிட்ருக்கேங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டேன் இது வந்து ஈவினிங் டைமு ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமு ஆனால் நல்ல வெளிச்சமாக இருக்குது ஸோ இந்த இருக்கு யாருமே மக்கள் நடமாட்டமே இங்கே இல்லவே இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ இது இந்த ஐட்டமை நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் ஸோ இவ்வளோ தாங்க நான் வாங்கின ஐட்டம் ஸோ உங்களுக்கு நான் ஒரு பில்லு காட்டுறேன் நான் ரிசிப்ட் நான் காட்டுறேன் டார்கெட்டில் நான் வாங்கின ஐட்டம்ஸ் இங்கே இருக்கிற டேக்ஸுங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஒரு ரிவ்யூ மாதிரி நான் சொல்கிறேன் யூஎஸ்ல டேக்ஸ் வந்து ரொம்பவே ரொம்பவே அதிகமாக இருக்கவங்க இப்போ நாங்கள் இருக்கிற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் மட்டுமே அந்த ப்ரைஸ் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டாலர் டூ வந்துருக்கு ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த பனானோட ப்ரைஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அது வந்து கம்ப்யூட்டர் எரர் ஸோ யூஎஸில் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி பில்லிங் செக்ஷனில் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் எரர் நிறையவே இருக்குது மொத்தமாக நான் வாங்கின ஐட்டமே ரொம்ப ஒரு ஒன் வீக்குக்கு கம்மியான ஐட்டம் தான் நான் வாங்கினேன் பட் அது பாருங்கள் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு ஸோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போட்டிருக்க வீடியோஸ் இதில் இந்த நீங்கள் பார்த்துட்ருக்க ஸ்க்ரீனில் இருக்கும் நீங்கள் எதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க